பாய் வந்து உற்பத்தியாகி வெளியே வரக்கு வந்து எவ்வளவு நாட்கள் ஆகும்? இது ஒரு வாரம் ஆகும். ஒரு பாயினா போற எடுக்கணும், அதை கொண்டு தண்ணியில் வைக்கணும், அதை இழைக்கணும், அது தண்ணியில் ஊறவே ரெண்டு நாள் ஆகும். அதை வந்து நாங்கள் அதுக்கப்புறம் அதை பிரித்து எடுத்து அதுக்கப்புறம் இந்த சாயம் பிடிக்கும்ல, சாயம் பிடிச்சி அதுக்கப்புறம் நூல் வாங்கி அடிச்சு அது வெளியே எடுக்க ஒரு வாரம் ஆகும். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1953 வந்து குயின் எலிசபெத் மகாராணிக்கு வந்து இந்த பாயை வந்து வெத்தலை பெட்டிக்குள்ளே மடித்து ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. 19 பாய் சொசைட்டியில் வந்து ஆரம்ப விலை 100 ரூபாயில் இருந்து 7000 ரூபா முடிய பாய்கள் இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஹார்பி ராப்டர். வழக்கம் போல் இந்த வாரம் ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டம் பத்தமடை அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். பத்தமடை அப்படின்னாவே நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம், உலகத்தரம் வாய்ந்த பாய்களை வந்து இவங்க உற்பத்தி பண்ணுறாங்க. அந்த சொசைட்டியை தான் இன்றைக்கி நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். இந்த இடத்துல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். திருநெல்வேலியிலிருந்து 22 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கிராமம் அமைஞ்சிருக்கு. இந்த சொசைட்டியில் பார்த்திங்கன்னா, பாய் மட்டும் அவங்க உற்பத்தி பண்ணலை, நிறைய பொருட்களை வந்து அவங்க உற்பத்தி செஞ்சுட்டு வராங்க. இந்த பத்தமடை பாய்க்கு வந்து புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாயோட குவாலிட்டிக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா, நம்ம தாமிரபரணி நதிக்கரையில் இந்த கோரை புல் அப்படின்ற ஒரு வகையான புல் தான் இந்த தரமான பாய் உற்பத்திக்கு வந்து அடிப்படையான ஒரு விஷயம். உள்ளே போயிட்டு என்னென்ன மாதிரியான பொருட்கள் இருக்குது, இந்த பாய் உற்பத்தியை வந்து அவங்க எப்படி பண்ணுறாங்க, எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னோட சேர்ந்து நீங்களும் வாங்க, ஒவ்வொரு புது விஷயமாக நம்ம கற்றுப்போம். அதாவது இந்த சொசைட்டி நேம் என்னென்னா, ஃபுல் நேம் என்னென்னா, பத்தமடை லெப்பை உயரக பாய் நெசவாளர் தொழில் கூட்டுறவு சங்கம் பத்தமடை, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. இந்த பாய்க்கு பேரானதே பத்தமடை பாய் தான் உலகமெங்குமே. காரணம் என்னென்னா, மற்ற இடங்களை விட இந்த இடங்களை நெசவு பண்ணுற பாய் மென்மையாக இருக்கும். மென்மையாக இருக்க காரணம் என்னென்னா, இந்த இங்குள்ள உறுப்பினர்கள் தொழிலாளிகள் கை சேர்ந்தவங்க நடந்திருக்காங்க. வணக்கம், என் பெயர் முத்துகிருஷ்ணன். இந்த பத்தமடை ஃபைன்மேட் கோஆப்ரேட் சொசைட்டியில் வந்து தினக்குழியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த சொசைட்டி வந்து 1954 செயல்பட தொடங்கியிருக்கு. இந்த சொசைட்டியில் வந்து 300 மெம்பர்கள் வந்து நெசவு பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சொசைட்டியை நம்பி தான் அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் இருந்துகிட்டு இருக்குது. 1953 வந்து குயின் எலிசபெத் மகாராணிக்கு வந்து இந்த பாயை வந்து வெத்தலை பெட்டிக்குள்ளே மடித்து ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. இதிலேருந்து தான் உலகத்திலே பிரசித்தி பெற்ற பத்தமடை பாய்ங்கிற இது வழங்கியிருக்காங்க. இந்த பத்தமடை பாய்க்கு வந்து இந்தியா கவர்மெண்ட் வந்து 2013 புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க, சிறந்த பாயின்ட்டு. இந்த இதனால் திருநெல்வேலி மாவட்டத்துக்கும் பத்தமடை ஊருக்கும் பெருமை சேர்த்துக்கிட்டு இருக்குது இந்த பாய். பத்தமடை பாய்ங்கிறது வந்து வெளி மாநிலத்துக்கும் வெளிநாட்டுக்கும் இந்த பாய் வந்து போயிட்டு இருக்குது. பத்தமடை பாய் சொசைட்டியில் வந்து ஆரம்ப விலை 100 ரூபாயில் இருந்து 7000 ரூபா முடிய பாய்கள் இருக்குது. இதுதான் பத்தமடை பட்டு பாய்ங்கிறது, சில்க் மேட்டு. இதோட விலை வந்து 7000 ரூபா.
இந்த பாய் நெசவு பண்ணுறதுக்கு 1 மந்த் ஆகும். இதோட ஸ்பெஷல் என்னென்னா, கோரையை வந்து 5 கிழிப்பாங்க, ஒரு இலையை 5 கிழித்து அதை சாயம் பிடிச்சி அதை நெசவு பண்ணுவாங்க. இப்போ எல்லோரும் பெட்டு விரித்து தான் படுக்க பெட்டில் தான் படுக்கிறாங்க, அதோட ஹீட்டு வந்து உடம்புல ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி பாய் விரித்து படுத்தா பெட்டில் உள்ள ஹீட்டு வந்து உடம்புல ஃபார்ம் ஆகாது. இது வந்து சூப்பர் ஃபைன் மேட்டுமாங்க. இது அந்தளவுக்கு இது வந்து உழைப்பும் இருக்கும், நல்ல தரமாகவும் இருக்கும் பத்தமடை பாய்கள். பத்தமடை பாயில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, பொண்ணு மாப்பிள்ளை புகைப்படம் போட்டு நெசு பண்ணி கொடுக்குறோம். மாப்பிள்ளை பொண்ணு புகைப்படம் போட்டு பேர் போட்டு பத்தமட பாயிலே வந்து பென் ஸ்டாண்டு, இதோட விலை வந்து 80 ரூபாய். ஜுவல் பாக்ஸ், இதோட விலை வந்து 390 ரூபாய். பாயிலே வந்து ஹேண்ட்பேக்கு பண்ணுறோம், மணி பர்ஸு, விசிறி, டேபிள் மெல்ட் செட்டு, டைனிங் ஹாலில் போகிற டேபிள் மெல்ட் செட்டு, இதோட விலை வந்து 1050 ரூபா 6 பீஸுக்கு டேபிள் மெட் செட்டோட விலை. கல்யாணத்தில் வந்து தாமலை போய் கொடுப்பாங்களா, அது வந்து பாயிலே பண்ணியிருக்கிறோம். இதோட விலை வந்து 90 ரூபாய். அக்கா வணக்கம். உங்கள் பேர் என்னக்கா? என் பேர் செய்தி. எத்தனை வருஷமாக வந்து இந்த தொழிலை வந்து நீங்கள் ஈடுபட்டுருக்கீங்க? இது எங்கள் அம்மா, எல்லாருமே பரம்பரை தொழில். எங்கள் அம்மா பார்த்துருக்கும் போதே நாங்களும் அதையே பழகி, நான் இப்போ 30-35 வருஷமாக இதை பார்க்கறேன். 30 வருஷம் ஆகும். 35? ஆமாம், 35 வருஷம். இப்போ ஒரு பாய் வந்து உற்பத்தி ஆகி வெளியே வரக்கு வந்து எவ்வளோ நாட்கள் ஆகும்? இது 1 வாரம் ஆகும். ஒரு பாய்னா போரை எடுக்கணும், அதை கொண்டு தண்ணியில் வைக்கணும், அதை இழைக்கணும், அது தண்ணியில் ஊறவே 2 நாள் ஆகும். அதை வந்து நாங்கள் அதுக்கப்புறம் அதை பிரித்து எடுத்து, அதுக்கப்புறம் இந்த சாயம் பிடிக்கும்ல, சாயம் பிடிச்சி அதுக்கப்புறம் நூல் வாங்கி அரிசி, அது வெளியே எடுக்க 1 வாரம். 1 வாரம்? 1 வாரம். 1 வாரம். ஓகே. இப்போ நீங்கள் வந்து என்ன பாய்க்கா பண்ணிட்டு இருந்தீங்க? நாங்கள் இது வந்து கல்யாணம் பாய். கல்யாணத்துக்கு ஆர்டர் வரும், கல்யாணத்துக்கு பேர் போட்டு கொடுப்போம். மறுபடியும் எதுவும் விசேஷத்துக்கு எதுக்கும் வந்துச்சுன்னா அது கல்யாண பாய்கள் நாங்கள் நெய்யலாம் கொடுப்போம். இதுக்கு பேர் எல்சாம் பாய். என்ன பாய்? எல்சாம் பாய்ன்னு சொல்லி. பிறந்த குழந்தைகளுக்கு நின்று பாய் கேட்பாங்க. இது வந்து குழந்தைகள் பாய், குழந்தைகள் பட்டு பாய். இது இதோட சைஸ் வந்து 2x4. இதோட விலை வந்து 675 ரூபாய். கல்யாண பாய், பத்தமட பாயில் வந்து பட்டு பாயில் வந்து பேர் போட்டு கொடுப்போம். மணப்பெண் பேர், மாப்பிள்ளை பேர் போட்டு பாய் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பொண்ணு மாப்பிள்ளை பேர், கீழே தேதி. இதில் இதோட விலை வந்து 2300 ரூபாய். இதே பட்டு பாயில் வந்து டிசைன் போட்டு, இதோட விலை வந்து 2600 ரூபாய். அண்ணா, இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நான் வந்து ஒரு சென்னையில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வெறும் ஒரு 5 பாய் தேவை அப்படின்னா நீங்கள் எனக்கு அனுப்பி கொடுப்பீங்களா? கண்டிப்பாக செய்வோம். நீங்கள் வந்து எங்களுடைய நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா, உங்களுடைய ஆர்டரை நாங்கள் எடுத்து அதை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாய் நெசவு பண்ணி உங்களுடைய அட்ரஸுக்கு வந்து நாங்கள் கொரியர் அனுப்பி வைப்போம். கொரியர் சார்ஜ் உங்கள் அப்புறம். இவ்வளோ நேரம் உங்களோட டைமை ஒதுக்கி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு வந்து ரொம்பவே ஒரு நன்றிங்கண்ணா. தேங்க்ஸ். நன்றி. சாதாரண கோரைகள் தான் எல்லா பக்கமும் கிடைக்கும். அந்த கோரையில் வந்து ஓடுற தண்ணியில் ஊற வைக்கணும். ஊற வைக்கணும்னா ஒரு முடி மாதிரி கட்டி அது மாதிரி கல்லியத்தினா ஊறிடும். ஒரு 4 நாள் அந்த கோரை ஊறினதுக்கப்புறம் படி தண்ணி குடித்து கோரை பரிசு வந்துடும்.
அந்த கோரை வீட்டுக்கு கொண்டு வந்து மேலே உள்ள தொழியை மட்டும் எடுக்கணும், உள்ள சக்கையை தூர போட்டணும். மேலே தொழி வந்து ரோம அளவுக்கு கிழிப்பாங்க, ரோம அளவுக்கு கிழித்து அதை பாட்டி என்ன செய்கிறாங்க, காய போடுறாங்க. காய போட்டு பாட்டி என்ன செய்கிறாங்கன்னா வாட்டர், அது பான் ஒரு பானத்தில் ஒரு மண்பாண்டத்தில் குளிர்ந்து வாட்டர் வச்சு அதை கொதிக்க வச்சு இந்த இயற்கை கோரை கிழிச்ச கோரை இருக்குல்ல அதை உள்ளே வச்சு அவிச்சிருவாங்க. அவிச்சுட்டு அது பவுடர் நம்மளுக்கு என்ன கெமிக்கல் பவுடர் வேணுமோ அதை போட்டால் அந்த கோரை ஐக்கியமாயிடும், சிவப்புனா சிவப்பு பச்சைனா பச்சை வயலிட்டு வயலிட்டு வரும். அதை அப்படியே எடுத்து தூர வச்சுட்டு படி அந்த வாட் சுத்தப்படுத்திட்டு படி தண்ணி ஊற்றி படி என்ன கலர் வேணுமோ அந்த வெள்ளைக்கோரையை வச்சோம்னா அப்படி இது வளர்த்து போடணும். இந்த கோரையை வெயிலில் காய போட்டோன்னா அந்த கலர் வந்து ஐக்கியமாயிடும், கோரையோட கோரையாக ஐக்கியம் ஆயிரும். மேல் கொண்டு இதுக்குன்னு தறி இருக்குது, தறி செட்டு, தறினா அந்த அச்சு சம்மந்தப்பட்டது. அதை கொண்டு பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா இந்த கோரையை கொண்டு ஒவ்வொரு கோரையாக விட்டு விட்டு ஏற்றுவாங்க. அதை நீங்கள் பார்க்கலாம், நெசுவில் பார்க்கலாம், அது நம்ம சொல்ல முடியும் நெசவு பார்க்கலாம். நெசவு பண்ணுறது மட்டும் இல்லை, இது நாளாகும் தொழில் செய்கிறது. ஒரு மெல்லிய கோரையை ஒன்று விட்டு இப்படி கையில் அடிக்கும்போது நாளாகும். படி அந்த கோரைகளை மென்மே கடத்தணும், கடத்தினா தான் பத்தமடை பாய் வந்து கிடைக்கும். இந்த பத்தமடை பாய்க்கு வந்து ஒரு முக்கிய காரணம் இந்த தாமிரபரணி ஆற்று, தாமிரபரணி ஆற்றில் விளைகிற கோரைகள் கேனல் அது வந்து கிடைக்கும். அது வந்து இப்போ கிடைக்கல, ஏன்னு கேட்டீங்கன்னா அது மாடு தின்னுட்டு போகுது. இப்போ அந்த கோரைகள் கிடைக்க தான் செய்யுது, அந்த கோரையை கொண்டு பண்ணும்போது இதோட மெல்லிசாக கிடைக்கும். அது இயற்கை விளையாட கோரம், செயற்கை விளைக்கிற கோரை விட இயற்கை விளைக்கிற கோரம் மதிப்பு அதிகம் தானே. ஆமாம், அது வந்து மென்மையாக இருக்கும், அதையும் நடந்து தான் இருக்கும். ஸோ இந்த பத்தமடையோட ஞாபகமாக என்னோட டேபிளுக்கு வந்து ஒரு பென் ஸ்டாண்ட் வந்து நான் வாங்கிட்டு போகிறேன். ஸோ இது ரொம்பவே அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப இந்த பென் ஸ்டாண்ட் பிடிச்சிருக்கு. இது வந்து மணிப்பர்ஸு, என்னுடைய அம்மாக்காக நான் இதை வாங்கிட்டு போகிறேன். பார்க்குறதுக்கு இந்த வேலைப்பாடுகள்லாம் வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் வாங்குங்க. ஸோ அடுத்த வாரம் இந்த மாதிரியான ஒரு சூப்பரான லொக்கேஷனில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை பை.